முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண்ணுறது பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு விண்டோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாய் மூங்கில் பாய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடை மரம் தட்டு அதே மாதிரி விசிறி பண்ணுறோம் பனையில். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் மூங்கில்லே தடுப்பு மாதிரி அடிக்கிறது இதெல்லாமே பண்ணித்தரோம். இது முறையே பார்த்தீங்கன்னா கல் கட்டி போடுறதா சார். இப்போ கல் எவ்வளோ எவ்வளோ நம்ம வெயிட் ஏற்றி போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக வரும், அந்த படிக்கட்டு மாதிரி வரும். அந்த படிக்கட்டே மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிக்குது ஒரு இடத்துல அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிழல் ஆகணும்னா அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மேலே மேலே ஏறணும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களா இருக்கு எல்லாருமே. எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி சித்தப்பா சரிங்களா அத்தை மாமா அவங்க தான் எல்லாருமே ரிலேட்டிவ் தான். வெட்டி வேறு தான் சரிங்களா, நல்லா வாசனையா இருக்கும். நம்ம பிரிச்சு காட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த காத்து பட்டு உள்ள வரும்போது அந்த வாசனையை பார்த்தீங்கன்னா கம்கம்னு வரும். அதே மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டோம்னா வெளியே இருந்து காத்து பட்டு வரும்போது பாத்தீங்கன்னா வாசனையோட சேர்த்து குளிர்ச்சியாவும் வரும். வால்டாக்ஸ் ரோட்ல இருக்க யானை கவுனி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில 30 ஒரு 50 வீடுகள் வரைக்கும் மூங்கில கொண்டு பல்வேறு விதமான பொருட்களை செய்யறாங்க. மூங்கில் மரம் பாய் கூடை விசிறி அப்படின்னு பல்வேறு விதமான பொருட்களை இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், இவங்க எப்படி இந்த பொருட்களை தயாரிக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். யானை வகுப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து 76வது வருஷம் சார் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தா காலத்துலேருந்து அப்பா பண்ணார், இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே வேலையை. இது தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண்ணுறது பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு விண்டோஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாய் மூங்கில் பாய், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடை மரம் தட்டு அதே மாதிரி விசிறி பண்ணுறோம் பனையில். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் மூங்கில்லே தடுப்பு மாதிரி அடிக்கிறது இதெல்லாமே பண்ணித்தரோம். இது முறையே பார்த்தீங்கன்னா கல் கட்டி போடுறதா சார். இப்போ கல் எவ்வளோ எவ்வளோ நம்ம வெயிட் ஏற்றி போடுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக வரும், அந்த படிக்கட்டு மாதிரி வரும். அந்த படிக்கட்டே மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அடிக்குது ஒரு இடத்துல அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிழல் ஆகணும்னா அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மேலே மேலே ஏறணும். ஏறும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சருவலாக பட்டு கீழே போவோம். வெயில் பட்டாலும் உள்ளே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இருட்டாக தெரியும். அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது பால்கனிக்கு தான். இப்போ பிளாஸ்டிக் ஐட்டம் தான் சார் இப்போ ரொம்ப பாப்புலராக ஓடுறது. அந்த பிளாஸ்டிக் ஐட்டோட ரொம்ப ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் யூஸ் ஆகாது, உள்ளே சூடாக இருக்கும். அதே மாதிரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் வரும் அவ்வளோதான், அது ரீஃபிட்டிங்கும் பண்ண முடியாது. மூங்கில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வருது. இது நெய்யறதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 நாள் 2 நாள் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து ஆர்டர் தராங்கன்னா எப்படினாலும் 1 வாரம் டைம் எடுத்துப்போம் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த 1 வாரம் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் லைஃப் வரும். அதே மாதிரி திரும்பி அந்த கண்டிஷன் என்ன ஆனாலும் கூட கொண்டு வரும்போது திரும்பி ரெடி பண்ணி தரலாம் பீஸை. அது இன்னும் ஒரு 3 வருஷம் 8 வருஷம் கூட யூஸ் பண்ணுறாங்க பாய். இப்போலாம் தலைமைச் செயலகத்திலாம் பாயெல்லாம் பண்ணி தரோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் போட்ட பாய். அதெல்லாம் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபிட்டிங் தான் பண்ணி தரோம். ரீஃபிட்டிங் பண்ணி தர ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரீஃபிட்டிங் ஒர்க் மட்டும்தான். அது புது பாய் வாங்குறது பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை அந்த மாதிரி தான். ஆமாம், திரும்பி திரும்பி ரீசைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தூக்கி போடுற பொருள் இல்லை இது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது ஓடன்னு சொல்லுவோம் சார் இது சரிங்களா. மூங்கில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேராவில் வரும், அதெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும் இது. இது அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செருக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சிங்க மாதிரி வரும். இந்த மாதிரி இந்த குச்சிங்க மாதிரி வரணும்னா ஓடன்னு சொல்றது. அது உள்ள போலாக இருக்கும், வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக தெரியும். இதுதான் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சீவி அதை ஆற வச்சு ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஆறுன எப்படின்னா 3வது நாள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களா இருக்கு எல்லாருமே. எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி சித்தப்பா சரிங்களா அத்தை மாமா அவங்க தான் எல்லாருமே ரிலேட்டிவ் தான் சரிங்களா. அவங்கள வச்சே பண்ணுறது அவங்க தலைமுறை தலைமுறை அவங்களுக்கு சொல்லி தந்தவங்க. இப்போ எனக்கு சொல்லி தந்து எப்படி வியாபாரம் பண்ணுறது எல்லாம் சொல்லி தந்தாங்க. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களே தான் நமக்கு பாய் பண்ணி தராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேலை. பாய் பண்ணி தர்றது எல்லாமே லேடிஸ் வேலை.
ஜென்ஸோட வேலை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அது பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணுறது, சைடு ஸ்லட்சிங் பண்ணுறது, மேலே ஏற்ற இருக்க பார்த்தீங்கன்னா ரோலிங் போட்டு இன்ஸ்டலேஷன்லேருந்து டெலிவரியிலேருந்து எல்லாமே ஜென்ஸில் வரும். எங்களுக்கு சீசனே பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தான் சார், மே மாதம் ஆரம்பிக்கும் ஒரு 3 மாதம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுற பொருள். இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா வீட்லேயும் ஏசின்றது வந்துச்சு. அந்த ஏசின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சில்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ரூமுன்றது சில்னஸாக இருக்கணும்னு. ஆனால் அந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேற தேடிட்டு வரவங்க ஆட்களே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த மே மாதம் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாய் ஓடுறத விட எங்களுக்கு சீசனே பார்த்தீங்கன்னா வெட்டி வேரில் தான் சீசன். எல்லாரும் மாலை தான் விற்பாங்க வெட்டி வேரில், நாங்கள் பார்த்தீங்கன்னா பாயே பண்ணி தரோம் வெட்டி வேரில. இதுதான் வெட்டி வேர் இதுதான் சரிங்களா, நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பிரித்து காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த காற்று பட்டு உள்ளே வரும்போது அந்த வாசனையை பார்த்தீங்கன்னா கம்கம்னு வரும். அதே மாதிரி தண்ணி தெளித்து விட்டோம்னா வெளியே இந்த காற்று பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வாசனையோடு சேர்த்து குளிர்ச்சியாகவும் வரும். ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏசிலாம் இருக்காது, ஏசி இல்லாத போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசியாக யூஸ் ஆச்சு. அப்போலாம் பால்கனிலாம் இருக்காது, சின்ன சின்ன விண்டோஸ் தான், அந்த விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காளிகாம்பா கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அங்கே அந்த அம்மனுக்கே வெட்டி வேர் தான். இது பால்கனி போட மாட்டாங்க சார், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சின்ன சின்ன இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு விண்டோஸ்க்கு ஓப்பன் ஏரியாஸ்க்கு வெளியாட்கள் உள்ளே பார்க்கக்கூடாது சரிங்களா. ப்ரைவசி டெப்னு வருவாங்க அவங்களுக்கும் பண்ணி தரோம். இவர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவர் பாதி வெட்டி வேர் பாதி மூணு நின்று கேட்டிருக்காரு, இதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெட்டி வேரும் வருவாங்க அவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் சார் எல்லாருமே பண்ணுறாங்க. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது 60 ரூபா பண்ணுறோம் மூங்கில், இதே வெட்டி வேர்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபா வரும். இதுலேயே இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா, இது பாதி மூங்கிலே பாதி வேர்வு. போடலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார், 300 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரைக்கும் முடியுது போடிங்க. அதிலே பெருசு இருக்குது, இது பார்த்தீங்கன்னா பெரிய கூட சார். இது பார்த்தீங்கன்னா கோழி மூடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சாப்பாடு வடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஆகுது இந்த கூட. இதிலே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபா வரும் இந்த கூட. இதெல்லாம் பழம் விற்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, தேங்காய் வெங்காயம் அதெல்லாம் போட்டு விற்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரும் பெரம்பு. இது அதே இதில் பார்த்தீங்கன்னா சின்னது கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு வருவாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரும். அதே மாதிரி சாம்பிராணி போடுறதுக்காகலாம் வருவாங்க, இந்த சைஸ் இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு, இந்த சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா வரும், இதெல்லாம் 150 ரூபா வரும். அதே பெரம்பில் கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. நம்ம மூங்கில் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் சார், ஒரு 5 வருஷம் வருதுன்னா இது ஒரு 10 வருஷம் வரும். இது இது பெரம்பு, இது பெரம்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைஃப் மட்டும்தான், அதையும் பிரித்து செய்கிறது வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும், ரேட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதிலே தட்டு வருது சார், தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வத்தலுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். இதிலே பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு மாறும், அது வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வெரைட்டி மாறும், கொஞ்சம் திக்னஸாக வரும் அப்படிலாம் கேட்டால் கூட பண்ணி தரணும். விசிறி பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு கட் ஆகுறதுக்கு சரிங்களா. நமக்கு கரண்ட்டுன்றதே தேவையில்லாமல் கையில் நம்ம விசிறிக்கிட்டே இருக்கலாம், நல்லா காற்று வரும், அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறது. எல்லா வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையானது. அதே மாதிரி முரம், முரம் இல்லாத வீடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த முரம் சரிங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜதை பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும் சின்னது, இதிலே பெருசாக இருக்குது இல்லை கொஞ்சம் நெருக்கமாக வேணால் அதுவும் பண்ணி தரலாம். எல்லாம் நேரடியாக நம்மளே பண்ணுறதால விலை கம்மி, இங்கேருந்து வாங்கிட்டு போய் விற்கிறவங்களும் இருக்காங்க, அது டீலர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். நம்மகிட்ட வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். இந்த பாயிலே பார்த்தீங்கன்னா 2 வகை 3 வகை பிரியுது சார். இது ஒரு பக்கம் ஷீட்டு போட்ட மாதிரி கேட்பாங்க, இது இந்த ஷீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமே ஃபுல்லாக உங்களுக்கு இருட்டாகணும், எனக்கு சுத்தமாக வெளிச்சமாக வர வேணாம், எனக்கு தண்ணியும் ஒரு சுட்டு தண்ணியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா தற்பாலின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டு, இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வரும் லைஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூங்கில் இது ஒரு 5 வருஷம் வரும், மொத்தமாக சேர்த்து ஒரு 7 வருஷம் லைஃப். இது இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் இருப்பாங்க சில பேர், எனக்கு போதுங்க ஒரு 5 வருஷம் போதும் ஒரு 4 வருஷம் போதும் ரீஃபிட்டிங்லாம் வேணாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூங்கில் பாய் ரெண்டு பக்கம் மூங்கில் மாதிரி வந்துடும், இது சிம்பிளாக போதும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்களுக்கானது. இது இதிலே பார்த்தீங்கன்னா ரோலிங் எல்லாமே போட்டு வரோம் சார், நம்ம இழுத்தோம்னா அப்படியே ரோல் ஆகும், ஒரு முடிச்சு போட்டால் பாதிலே நிற்கும், அதெல்லாம் போட்டு செட்டாக வரும். அதே மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கும்,
அவங்களுக்கு இன்டீரியல் வீடு என்ன பெயிண்டிங் கலர்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி தரலாம். என்ன சில பேர் அளவு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தரலாம். என்ன அவங்க கொடுத்து ஆர்டர் பண்ணி கொண்டு போகும்போது ஃப்ரெஷ் பீஸாக இருக்கும், அவங்க விருப்பப்படுற மாதிரி எப்படி விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி தரலாம் பீஸை. இது நம்ம பார்த்தீங்கன்னா இது தேடிட்டு வரவங்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் தெரிஞ்சிருக்கு இப்போ யூடியூப் ஆன்லைனு அதெல்லாம் தெரிஞ்சதால பார்த்தீங்கன்னா ஆட்கள் பார்த்தீங்கன்னா இதை தேடிக்கிட்டு வாழ்க்கை சூழல யானை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் ஐட்டன்றது இங்கே தான் ஃபேமஸ், சென்னையிலே ஃபேமஸ் அப்படின்னு வராங்க. ஆனால் பூர்வீகமாக பார்த்தீங்கன்னா வரவங்க பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் மட்டும் தான் நிறையா வராங்க, அவங்க மூலிமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது பாண்டிச்சேரிக்கு மெயினாக பண்ணித்தரோம், அதே மாதிரி ஹைதராபாத், ஆந்திரா, கர்நாடகா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு பண்ணித்தரோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க, மெஷர்மெண்ட் சொல்லிடுவாங்க, அகலம் இவ்வளோங்க, உயரம் இவ்வளோங்க, இந்த கலரு இந்த மாதிரி வேணும், எனக்கு குவான்டிட்டி இந்த மாதிரி வேணும், கயிறு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த கலரில் போட்டுத்தருங்க, அந்த கலர் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி அவங்க நேமு, ஃபோன் நம்பரு, அட்ரஸு, பின்கோடு எல்லாமே வாங்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பக்கத்தில் இருக்குங்க, அங்கே எனக்கு புக் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே நேமுக்கு நம்ம புக் பண்ணி தந்துடுவோம், ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம். இப்போ பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு போகிறோம்னா நாளைக்கு காலையில் அவங்க எடுத்துப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கெல்லாம் கேட்பாங்க, இப்போ மும்பை அந்த சைட்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொரியர் பண்ணி தந்துடுவோம். கொரியர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஒரு 1 வீக் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆகும். இப்போ இந்த லாரி சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 150-120 அதுக்குள்ளேயும் வந்துடும். இந்த கொரியர் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு கேஜியில் கணக்கில் போகிறதால கொஞ்சம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூடும், அது கூட நம்ம பார்த்து முடிச்சு தந்துடலாம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேனு எதுவும் டிவி எதுவும் மாட்டினோன்னா நம்ம ஏணி இல்லாமல் எதுவும் வேலையே ஆகாது, அதுவும் மூங்கில் ஏணினாலே எப்படினா லைஃப் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இந்த டேரான்னு சொல்கிறது கல் மூங்கிலி தான் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதே நம்ம பாதம் வச்சு நம்ம மேலே ஏறணும்னா நமக்கு பெனிஃபிட்டாக நல்லா ஈஸியாக ஏறலாம் இறங்கலாம் சரிங்களா. ஓடையும் ஓடையாது, ஒரு 3 பேர் ஏறிங்கன்னா கூட வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஏணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் கணக்குலேயே தான் வந்துடும், ஒரு புல் பார்த்தீங்கன்னா 150 ரூபா கணக்கில் வரும். அவங்கவுங்க என்ன எத்தனை அடிக்கு என்ன புல் வேணும், எனக்கு 20 புல் வேணும், 25 புல் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கணக்கு போட்டு நம்ம பண்ணி தந்துடுவோம். இதே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்டார்ட் ஆகும், 10, 15, 18, 20 லாஸ்ட் அந்த சைஸ் வரையும் பண்ணலாம். அதுக்கு மேலே வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ஏனியாக ஜாயின் பண்ணி நம்ம ரெடி பண்ணி தரலாம். மூங்கில் பொருட்களை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு பாலாஜி சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்தீங்க. இதே போல் நீங்கள் மூங்கில் பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா யானை கவுனி பகுதியில் இருக்க அவங்க கடைக்கு நீங்கள் வாங்க. அதே போல் மூங்கில் பொருட்களை நீங்கள் வாங்கினாலும் அவங்க கம்மி ரேட்டில் பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடையோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தாராளமாக வாங்கிவோம்.